வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரே நாளில் 3000 ரூபாய் ஃபெனால்டி சேவிங்ஸ் மூலமாக சேமித்தது எப்படி அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறேன். ஃபெனால்டி சேவிங்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி என்னோடய சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இடையில அது ரொம்ப நாள் பண்ணலை. ஸோ மறுபடியும் வந்து ஆரம்பித்தால் மட்டும்தான் என்னால் வந்து ஒழுங்காக சேமிக்க முடியும், செலவை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் மறுபடியும் இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்ன ஃபெனால்டி சேவிங்ஸ், இந்த எப்படி ஒரே நாளில் இன்றைக்கி ஒரே நாளில் 3000 ரூபாய் சேர்த்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நவம்பர் 1ஆம் தேதி. ஸோ அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் என்னோடய டைரியில் என்னென்ன செலவு பண்ணேன்னு எழுதி வச்சுருந்தேன். அதை நான் ஃபினான்ஷியல் ஸ்கேன் பண்ணுறப்ப எந்த செலவு அனாவசியமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தான். அடிக்கடி ஹோட்டலில் வாங்கி போன மாதம் சாப்பிட்ருக்கோம், முடியலை, அப்புறம் வந்து மாவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இது நான் பண்ணுற மிஸ்டேக், அது கண்டிப்பாக நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி என்னோடய வரவுக்கு செலவு கணக்கு எழுதுவோம் இல்லையா, அந்த டைரியில் செலவு கணக்கு எழுதிருக்கிறதுல எப்பப்பெல்லாம் தேவையில்லாமல் ஹோட்டலில் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் ரவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஹோட்டல் செலவு மட்டும் பார்த்துருக்கேன். மிச்சம் எந்த செலவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனாவசிய செலவு எதுவும் பண்ணல, ஹோட்டலில் தான் வந்து எனக்கு அனாவசியமாக செலவாகிடுக்கு. அது எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரவுண்ட் பண்ணதெல்லாம் வந்து ஒரு 2-3 தான் மட்டும் நான் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி பிக்சரில் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நிறையா டைம் ஹோட்டலில் வாங்கியிருக்கோம், அதை ரவுண்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொன்றத்தையே கணக்கு எழுதி பார்க்குறேன். 650 ரூபாய்க்கு ஒரு டைம் ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கோம், அப்புறம் 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், அப்புறம் 200 ரூபா, 230, 150, அப்புறம் 60 ரூபா, அப்புறம் 300 ரூபா, 500 ரூபா ப்ளஸ் 800 ரூபா. இது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் நாங்கள் செஞ்ச செலவு மட்டும் கிட்டத்தட்ட 9 தடவை வந்து வாங்கியிருக்கோம். அந்த போன மாதத்தில் மட்டும் 9 தடவை ஹோட்டலில் வெளியில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். சின்ன அமௌண்ட்டும் இருக்குது, பெரிய அமௌண்ட்டும் இருக்குது, ஆனால் இது எல்லாமே அனாவசியம்தான், தடுத்துருக்கலாம். இன்கேஸ் நம்ம வீட்டில் வந்து மாவு இல்லைனா கூட மாவு பாக்கெட் வாங்கியிருக்கலாம். ஆனால் நாங்கள் ஹோட்டலில் ஃப்ரீக்வெண்ட்டாக செலவு பண்ணியிருக்கோம். எவ்வளவு டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 3010 ரூபா வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அது செலவு பண்ணுறப்ப சின்ன அமௌண்ட் மாதிரி தான் இருக்குது. இதை நான் வரவு செலவு எழுதி வச்சதுனால தான் இப்போ ரவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 3000 ரூபாய்க்கு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். இது உடம்புக்கும் கெடுதி, நம்மளுடைய ஃபினான்ஷியலுக்கும் இது வந்து இது கெடுதியான ஒரு விஷயம். ஸோ நான் எப்படி பெனால்ட்டி கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மாதத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 12000 ரூபாய் தான் நான் வந்து இப்போ இந்த மாதம் பட்ஜெட் போடணும், அதாவது நவம்பர் மாதம் பட்ஜெட் போடணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ எதுக்கு ஃபெனால்டி சேவிங்ஸ்னால், இந்த 3000 ரூபா நான் போன மாதம் வந்து ஹோட்டலில் அனாவசியமாக செலவு பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதம் என்னோடய சம்பளம் 12000 ரூபா வந்த உடனே இந்த 12000த்துலேருந்து நான் ஃபெனால்ட்டியை 3000 ரூபா எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் பண்ண தப்பு, எவ்வளவு 3000 ரூபா நான் வந்து அனாவசிய செலவு பண்ணதுனால இந்த மாதம் சம்பளத்துலேருந்து இந்த 3000 ரூபாயை எடுத்து இதை ஃபெனால்ட்டி சேவிங்ஸ்னு தனியாக சேர்த்து வச்சுருவேன். அதாவது நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கணும், அதாவது பண விஷயத்தில் எங்கெங்கெல்லாம் குறை விட்டுருக்கணும், எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கணும், எவ்வளோ ரூபாய் தப்பு பண்ணியிருக்கேங்கிறத கணக்கு பண்ணி இந்த ஃபெனால்ட்டி சேவிங்ஸை தனியாக எடுத்து வச்சுருவேன். இது ஃபெனால்ட்டி எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம பட்ஜெட்லேருந்து 3000 ரூபா எடுத்து வச்சுட்டா மிச்சம் இருக்கக்கூடிய 9000த்தில் மட்டும்தான் நம்மளால் ஃபேமிலி ரன் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து தண்டனை. அப்போ வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபா அனாவசிய செலவு பண்ணதுனால இந்த 3000 ரூபா ஃபெனால்ட்டி சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சேவிங்ஸ் பாக்ஸ்க்கு போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9000 ரூபாக்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ணணும். ஸோ அப்போ எதெல்லாம் தேவையில்லாத விஷயமோ அதெல்லாம் நான் ஒடுக்க ஆரம்பிக்கணும். 9000த்துக்குள்ளே வர மாதிரி நான் பட்ஜெட் போட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மாதத்தை ஓட்டணும். அப்போ தான் நம்ம அடுத்த இந்த மாதிரி ஒரு ஃபெனால்ட்டி பண்ணுறப்ப நமக்கு தேவையுள்ள செலவே வந்து அடி வாங்குது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அனாவசிய செலவுகளை தடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விதமான ஒரு மென்டல் ட்ரைனிங், நமக்கு அனாவசிய செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மென்டல் ட்ரைனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது சேவிங்ஸ்க்கு சேவிங்ஸும் ஆச்சு, நம்ம அடுத்து செய்யக்கூடிய செலவுகளை கேர்ஃபுல்லாக நம்ம செய்வோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி அனாவசிய செலவுகளை குறைச்சா தான் நம்மளால் பணத்தையும் சேமிக்க முடியும். அதிகமாக சம்பளம் வாங்குறப்ப நம்மளால் அதிகமாக பணத்தையும் சேமிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை வந்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.